ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. வீடியோக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ராசி பலன் என்பது பார்த்திங்கன்னா பொதுவான பலன், ராசியை வைத்து பார்க்கக்கூடிய பலன். உங்களுடைய பர்த் சார்ட்டில் லக்னம் வேறு லக்னமாக இருக்கலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில், உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்தி அமைப்புகள் வேறு விதமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி அமைப்பு நடப்பில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கெட்ட தசாபுக்தி அமைப்பு நடப்பில் இருக்கலாம். கெட்ட தசாபுக்தி அமைப்பு உங்களுக்கு நடப்பில் இருந்தால் இந்த ராசி பலனால் சொல்லக்கூடிய நட்பலன்கள் மாறுபடலாம். இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதே தெரியுது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சுப பலன்கள், ராசியினால் சொல்லக்கூடிய சுப பலன்கள் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய பர்த் சார்ட்டில் நடக்கக்கூடிய கெட்ட தசாபுக்திகள் ஏதேனும் நடப்பில் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியும் இந்த ராசி பலனும் இணைந்து தான் செயல்படும். இந்த தெளிவான புரிதலோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாத ராசி பலன் கன்னிராசி. செப்டம்பர் மாத கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் ராசிநாதன் புதன் ராசியிலே ஆட்சி உச்சம் என்ற இரண்டு நிலையை அடைகிறார். ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 12 இடத்திலும், மாத கிரகமான சுக்கிரன் தனம் மற்றும் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் ராசியிலே சஞ்சரிக்கிறார். மாத கிரகமான செவ்வாய் ராசிக்கு 12 இடத்திலும், வருட கிரகமான குரு ராசிக்கு 6 இடத்தில் வக்ரம் பெற்ற நிலையிலும், ராசிக்கு யோகாதிபதியாகிய சனி 5 இடத்தில் வக்ரம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். பாம்பு கிரகங்களாகிய ராகு ராசிக்கு 9 இடத்திலும், கேது பகவான் ராசிக்கு 3 இடத்திலும் சஞ்சரித்து வருகிறார்கள். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அதாவது அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதாவது ராசியிலே புத பகவான் ஆட்சி உச்சம் என்ற இரண்டு நிலை அடைகிறார். ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஆயிட்டாலே மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். அந்த வகையில் அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் அருமையான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. ராசிநாதன் ஆட்சி ஆகிட்டால் என்ன சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் தான். அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால, அதாவது புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய பிளானட்டு, அப்போது இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய புத்திசாலித்தனம் அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாக பயன்பட போகிறது என்பதை தான் இந்த கிரக நிலைகள் சொல்கிறது. புதன் அப்படிங்கிற பிளானட்டை பார்த்திங்கன்னா படிப்பை குறிக்கக்கூடிய பிளானட்டு. அப்போ கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் அப்போ மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அல்லது எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் அதை இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வித்தையை நீங்கள் எளிமையாக கற்றுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. புதன் என்பது பார்த்திங்கன்னா அதாவது கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் ஆடல் பாடல் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதே சமயம் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை குறிக்கும். அப்போது ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பவங்க, பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலைகளில் பார்த்திங்கன்னா அந்த வேலைகளை ரொம்ப எளிமையாக உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் அதாவது செப்டம்பர் 5 அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில், துலாம் வீட்டில் ஆட்சி நிலை அடைகிறார். அப்போது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால எக்கனாமி ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பொருள் வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கப் போகிறது. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது.
சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனைவியை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ தனஸ்தானத்தில் வந்து வலிமையாக இருக்கிறதுனால மனைவியால் உங்களுக்கு பொருள் வரவு இருக்கும், மனைவியால் உங்களுக்கு மனைவியோட வெல் சப்போர்ட் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். மாத கிரகமான சூரியன் பார்த்தீங்கன்னா, அதாவது விரையாதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 12 இடத்துல அதிக வலுவோடு இருக்கிறார், ஆட்சி நிலையடைந்திருக்கிறார். அப்போ சூரியன் என்பது பார்த்தீங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்போ அப்பாவுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடும், அல்லது அப்பாவால் ஏதேனும் சின்னதாக விரைய செலவு இருக்கக்கூடும், அப்பாவால் ஏதோ ஒரு சின்னதாக மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாத பிற்பகுதியில் தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது, அதனால் செலவுகளை சற்று குறைத்து கொள்ளுங்கள். மாத பிற்பகுதியில் அதாவது புதன் பார்த்தீங்கன்னா, அதாவது மாத கடைசியில் துலாம் வீட்டுக்கு போகிறார். அப்போ புதன் வந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாகவே புதன் வர்றதுனால, அப்போது 2 இடத்துல இப்படி ஒரு அமைப்பு மாத கடைசியில் இருக்கிறதுனால, அதாவது குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு நம்ம என்ன செய்யலாங்கிற ஒரு மன ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது அதற்கான திட்டமிடலை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து வைப்பீர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3/8 அப்போ 3/8 ராசியில் சஞ்சரிக்கிறார். 8 என்பது பார்த்திங்கன்னா மாற்றம். அப்போ மாற்றத்தை அதிகப்படியாக விரும்புவீர்கள். நம்ம ஏதாவது வேலையில் ஒர்க் பண்ணும்போது ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து செவ்வாய் பகவான் ஆணித்தனமாக திணிப்பார். அப்போ செவ்வாய் வந்து ராசியவே தேடி வர்றதுனால ஒரு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக இடமாற்றம் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய சனி பார்த்திங்கன்னா ராசிக்கு 5 இடத்துல வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ 5 இடம் என்பது பார்த்திங்கன்னா குழந்தைகளை குறிக்கும். அவர் வக்கரமாக இருக்கிறனால குழந்தைகளால் ஒரு சில சின்னதாக கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு இருக்கக்கூடும், குழந்தைகளால் கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கன்னிராசி வியாபார ராசி அப்படின்னு சொல்லணும். அப்போது கன்னிராசி அன்பர்களாக இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அதாவது பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா, அப்போ 7 இடம் என்பது பார்த்திங்கன்னா வியாபாரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போது அந்த பாவக அதிபதி குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் 14 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது 5 வீட்டில் மகர வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். அப்போது அங்கே நீச்சம் அடைந்தாலும் அதிக பாகை பெற்று வந்து சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பார். அப்போ 7 இடத்துக்கு லாபஸ்தானம் பார்த்திங்கன்னா 5 இடம், அந்த பாவக அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்லதொரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறையவே இருக்குது. 9 இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு என்பது பார்த்திங்கன்னா, அதாவது தந்தையோட பூர்வீகம், தந்தையோட உறவுக்காரங்களை சொல்லக்கூடிய பாவகம். அப்போ அந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத மாதிரி கிரக அமைப்புகள் காட்டுது. ஒருவருடைய முயற்சியை சொல்லக்கூடிய பாவகம் பார்த்திங்கன்னா 3 இடம். அப்போ 3 இடத்துல கேது சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய காரிய தடைகளை சஞ்சரிப்பீங்க. அப்போது இந்த கேது நகர்ற வரைக்கும் அந்த காரிய தடை உண்டு. அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய போராட்டங்களை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கேது பகவான் கட்டுறார். அப்போது எந்த ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சாலும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் முயற்சி செய்யுங்கள். கேது பகவான் நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தருவார். இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு 23, 24, 25 தேதிகளில் சந்திராஷ்டிரம் நிலவப்போவதால் இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. என்னிடம் பர்சனல் கன்சல்டேஷன் பெற நினைப்பவர்கள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள். தயவுசெய்து கால் செய்ய வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த நம்பரில் வேறொரு கன்சல்டேஷனில் இருப்பேன். அதனால் வாட்ஸ்அப் செய்வது நன்று.